பாஜகவுக்கு எதிர்க்கட்சியாக வேண்டும் என்கிற ஆசை வந்திருப்பதாகவும் திமுக பாஜக இடையே இரண்டாவது இடத்திற்கு போட்டி நடைபெறுவதாகவும் அமைச்சர் கடம்பூர் ராஜு கிண்டலடித்துள்ளார். அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதன் மூலம் தமிழக தேர்தல் களம் இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிமுகவின் உட்கட்சி பூசலை பயன்படுத்தி பாஜக தலைமையில்தான் கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்திக்கும் என வெடியை கொளுத்தினர். பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி இதற்கு பதிலளித்துள்ள செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பாஜகவுக்கு எதிர்க்கட்சியாக வேண்டும் என்கின்ற ஆசை வந்திருப்பதாகவும் திமுக பாஜக இடையே இரண்டாவது இடத்திற்கு போட்டி நடைபெறுவதாகவும் கிண்டலடித்துள்ளார். திமுக பாஜக தான் போட்டி என்று சொல்லியிருக்கின்றார். போட்டி என்றால் என்ன? ஆட்சி வருவதற்கல்ல, இரண்டாவது இடத்துல யார் வருவதற்கு என்பது தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி என்று சொல்கின்றார். அவர் பாஜக எங்களோடு இருக்கின்றார்கள். இப்போ 2011 நாங்கள் எங்களோடு தேமுதிக கூட்டணியில் இருந்தது. அன்றைக்கு திமுக எதிர்க்கட்சியாக என்றைக்கும் போல திமுக எதிரணியாக போட்டிட்டது. அன்றைக்கு எங்களோடு இருந்த காரணத்தினால் தேமுதிக தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றது. திமுகவுக்கு அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக அன்பர் விஜயகாந்த் தான் பொறுப்பேற்றார். அந்த வகையில் எங்களோடு இருக்கின்ற காரணத்தினால் பாஜகவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை படைய கிடைக்க வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் அதிமுக தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்தித்து எதிர்க்கட்சியாக வருமோ என்பதைத்தான் மறைமுகமாக வி பி துரைசாமி சொல்லி திமுகவை என்ற திமுக அவர் காண செய்கிறார் என்று சொன்னார். எதற்கு என்று சொன்னால் இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் வருவோம், இரண்டாவது இடத்துக்கு தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி என்பதை வி பி துரைசாமி திமுகவில் இருந்த காரணத்தினால் சரியான கருத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் எங்கள் கருத்து.